ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கரும்புட்டை பற்றியும் எண்டோமெட்ரியம் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலர் சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா அதாவது டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு மாதவிடையான முதல் இருந்து பதினாலாவது நாள் வரைக்குமே கருமுட்டை வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் இந்த பதினாலாவது நாள் அப்போ என்ன ஆகும்னா கருமுட்டை வந்துட்டு ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபாலிகிள்ஸுங்கிறது வந்து கருமுட்டைக்கு வெளியில் ஒரு வாட்டர் லேயர் மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கும் ஒரு ஜெல்லி பால் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ஃபாலிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இருந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும் இந்த கருமுட்டை ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரி இருக்குது பார்த்தீங்களா கருமுட்டை பையே ஓவரியில் இருக்கும் இருக்கும்போதே அதோடய சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஒரு பதினெட்டு எம்எம்மில் இருந்து ஒரு டுவெண்ட்டி டூ எம்எம் வரையும் இருந்தால் அது வந்து கரெக்டான சைஸு இதையே வந்து சென்டிமீட்டரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நார்மலா ஒரு ஓவரில் ஒரு ஃபாலிக்கல்ஸ் தான் வந்துட்டு மெச்சூர்டாக இருக்கும் அதே தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அதே டைமில் வந்துட்டு சின்ன சின்ன ஃபாலிக்கல்ஸ் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் உங்கள் டாக்டர் டாக்டர் வந்துட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டடி ட்ராக்கிங்கில் எக்கோட சைஸ் வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைமென்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இன்டூ 2 .2 cm, mm 2.2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இல்லனா வந்துட்டு பதினெட்டு mm எம் mm டூ அப்படின்ட்டு ரெண்டு டைமென்ஷனில் வந்துட்டு கருமுட்டையோட அளவுகளை சொல்லியிருப்பாங்க இது வந்து கரெக்டான சைஸு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகும்னா எக் வந்துட்டு ரப்சர் ஆக ஆரம்பிக்கும் அந்த ரப்சர் ஆன பிறகு ஆணோட ஸ்பெம்மை மீட் பண்ணிச்சுனா அது வந்து ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதனால தான் வந்துட்டு கருமுட்டையோட அளவு அதாவது பதினெட்டு எம்எம்ல இருந்து இருபத்தி ரெண்டு எம்எம் வரைக்கும் வளர்ந்தால் அது தரமான கருமுட்டைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை ஊட்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வேலை என்னென்னா எப்படி வந்து கருமுட்டை மாதவிடையான முதல் நாளில் இருந்து வளர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இந்த என்டோமெட்ரியமும் டே ஒன்ல இருந்து வளரும் இது எதுக்காக வளருது அப்படின்னா இப்போ வந்துட்டு எக்கு வந்து ஸ்பெம்மை மீட் பண்ணி ஒரு எம்ப்ரியோவை ஃபார்ம் ஆகிடும் இல்லையா அந்த எம்ப்ரியோ போய் செட்டில் ஆக ஆனால் தான் வந்துட்டு பேபியாக வந்து அது க்ரோத் ஆகும் இது போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு இடம் தேவைதானே அதுதான் வந்துட்டு என்டோமிட்ரியம் இது எப்படி இருக்கும்னா ஒரு பெட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதில் தான் வந்துட்டு உருவான எம்ப்ரியோ வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகும் அதாவது கருப்பதித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து அங்கே வந்து ஏற்படும் சப்போஸ் எக்கு ஸ்பெம்மும் மீட் ஆகலன்னா என்ன ஆகும்னா அந்த எண்டோமெட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து செதஞ்சி நம்மளோட மாதவிடாயாக நம்மளுக்கு வந்துட்டு பீரியடாக வெளியே வந்துடும் நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன ஆகுனா ஃபஸ்ட் இருந்து இது வந்து புதுசாக வந்து இந்த எண்டோமெட்ரியம் உருவாக ஆரம்பிக்கும் அப்போது ஒவ்வொரு மந்த் சைக்கிள்லேயும் புதுசாக தான் இந்த வந்து எண்டோமெட்ரியம் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த எண்டோமெட்ரியத்தோட அளவு எப்படி இருக்கலாம் அப்படின்னா எயிட் எம்எம்ல இருந்து டுவெல் எம்எம் திக்னஸ் வரையும் இருக்கணும் ஸோ அந்த அளவில் இருந்தால் தான் வந்து பேபி போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகும் இந்த எண்டோமெட்ரியம் அளவு வந்துட்டு ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்துட்டு பேபி போயிட்டு இம்ப்ளான்ட் ஆகிறது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்பவே என்டோமெட்ரியத்தோடைய சைஸையும் வந்துட்டு பேரலாக வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ கருத்தரிப்பதற்கு வந்துட்டு என்டோமெட்டரியத்தோட அளவு வந்துட்டு எயிட் எம்எம்லேருந்து டுவெல் எம்எம் திக்னஸ் வரையும் இருந்தால் அது வந்து ஒரு நார்மலான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கருமுட்டியோட அளவு பற்றியும் எண்டோமெட்டியோட அளவு பற்றியும் க்ளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஏன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்யூ